ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியன்ஸ் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இதனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நானும் இப்போ உங்களுக்கு வாசிச்சும் காமிக்கிறேன். ஸோ ஜென்ரல் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா என்ஷூரிங் த ஸ்மூத் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மிஷின்ஸ், அதுக்கப்புறமேட்டு த்ரூ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மெஷர்ஸ் டேக்கிங் குயிக் அண்ட் எஃபெக்டிவ் குவாலிட்டிவ் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க். நீங்கள் கீழே அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதை பேஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக ரெக்குயர்ட் நாலேஜ் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட்டு இல்லைனா அவங்க அலாட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எந்த விஷயத்தில் அலாட் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம வந்து சூட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு இது சூட் ஆச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி டைப்பை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங் டிசைன் அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் லீட் இல்லைனா வந்து ப்ராஜெக்ட் லீடாக வந்து உங்களை செலக்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஃபுல் டைம் தான். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பிடெக் இல்லைனா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ அப்படி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாபா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் மினிமமாக இந்த ஜாபுக்கு ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லாட்டாலையுமே இந்த வேலைக்கான அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, ரெக்குயர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் ரெக்குயர்டான ஸ்கில்ஸ் வேணும், அப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயில்டாக உட்காந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஹாப்பி மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் லால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நன்றி.